அக்டோபர் ஏழு இந்த வார்த்தைகளை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே அவ்வளவு எளிதாக மறந்து விட முடியாது ஓராண்டு காலம் ஆயிடுச்சு ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கி இப்படிப்பட்ட நேரத்தில் கடந்த கால நிகழ்வுகளையும் அசை போட வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு மத்தியில் புதிதாக ஒரு நாடு இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது அந்த நாடினுடைய பேர் தான் பிரான்ஸ் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதற்கு நிதர்ணியாகுபவர்கள் என்ன ரிப்ளை வீடியோ போட்டிருக்காங்க ரிப்ளை வீடியோ மட்டும் கிடையாது பிரான்ஸின் மீது ஒரு அதிபயங்கர தாக்குதலையும் இஸ்ரேல் நிகழ்த்தியிருக்கு அப்படிங்கிற செய்தி லெபனானில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும்போது காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்குது அதனுடைய ஒட்டுமொத்த அப்டேட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் ஒரு செய்தி ஒன்று இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தார் அது மட்டுமல்ல அமெரிக்காவுக்குமான செய்தி தான் அது பிரான்சை அவனுடைய அதிபரை பற்றி நமக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் எல்ஜிபிடி கியூ ரிலேட்டடாக ஒலிம்பிக்கில் அதனுடைய பாரம்பரியத்தை கெடுக்கக்கூடிய வகையிலான சம்பவங்களை அவர் செய்தார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கக்கூடிய கமல் சங்கர் படங்கள் மாதிரி தான் பிரான்ஸ் செய்த நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு ஒலிம்பிக்கை பார்த்து ரசித்த மக்கள் சில பதிவுகளையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கு ரெண்டையுமே சீர்தூக்கி பார்க்க வேண்டியது நம்முடைய கடவை ஆனா இப்போ பிரான்ஸ் செய்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியன்ல ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸாக இருந்தாலும் அது மட்டுமல்ல ஜி செவன் நாட்டினுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் பிரான்சுக்கு வந்து இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய அடிமை தேசமாக மாறி போய்விட்டது பிரான்ஸ் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் பிரான்ஸுக்கு கொஞ்சம் நெஞ்சுறோம் இருக்கு அப்படிங்கிறத அக்டோபர் செவனுக்கு பிறகு பாலஸ்தீனத்துல தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அப்பவே பிரான்ஸ் சொன்னாங்க பாலஸ்தீனம் செய்வது சரி அவங்களுக்கான தனி உரிமைங்கிறது வேணும் தனி நாடு அங்கீகாரம்ங்கிறது வேணுங்கிறது பிரான்ஸ் குரல் கொடுத்தது அப்பவே பாலஸ்தீனத்தின் மீது இல்லை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் கலாச்சார மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது இதை பார்த்துக்கிட்டு இருந்த மெக்ரான் அவர்கள் சரி நம்ம பேசினா நம்மளுடைய இடங்களையும் தான் இவங்க தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிலை அவருக்கு வந்தது அதன் காரணமாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுறதை தாண்டி இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவக்கூடிய அமெரிக்காவுக்கும் அவர் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலை வந்தது இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ பிரான்ஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது லெபனானுக்கு ஆதரவாக அவர் தனது போர்க்கப்பலை அனுப்பியிருந்தார் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக அல்ல லெபனானுக்கு ஆதரவாக அப்போ லெபனான் அரசுக்கு பிரான்ஸ் வந்து துணை நிற்கிறது அப்படிங்கிற செய்தி அதோடு சேர்த்து அவர் ஒரு வார்த்தை ஒன்று குறிப்பிட்டிருந்தார் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் ஆயுத சப்ளையை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சிருந்தார் அது மட்டுமல்ல இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது காசா மீதும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் நிதன்யாக இறங்கி வர வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சிருந்தார் இதை கேட்ட நெதன்யாகு பெரிய அளவிலான கோபத்துக்கு உள்ளானார் அதன் காரணமா அவர் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஈவினிங்க்கு மேல அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது பிரான்ஸ் மீதான கண்டனம் பிரான்ஸ் அப்படிங்கிற நாட்டினுடைய உதவி இல்லாமலேயே எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நிதன்யாகு பதிவு செஞ்சிருக்கார் இந்த இடம் ரொம்ப முக்கியமானது அப்போ ஃப்ரான்ஸை ஒரு நல்ல விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனாலயே ஃப்ரான்ஸை முழுவதுமாக கண்டிக்கக்கூடிய இடத்துக்கு நிதன்யாக போயிட்டார் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா பிரான்ஸ் நாட இஸ்ரேல் இப்போ எதிரியாக மாற்றிக்கொண்டது அதனுடைய தாக்கம் எந்த இடத்துல வெளிப்படுது அப்படின்னா பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டினுடைய கேஸ் ஸ்டேஷன் மீது ஒரு அட்டாக் நிகழ்த்தப்படுது இது ஃப்ரான்ஸ் நாட்டை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு பிரான்ஸ் நாட்டில் மக்கள் எல்லாருமே நெதன்யாவுக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரான்ஸ் மட்டும் கிடையாது லண்டன்ல இருக்கக்கூடிய நிறைய தெரு வீதிகள் எல்லாத்துலேயுமே நெதன்யாவுக்கு எதிரான போட்ட போராட்டம் அப்படிங்கிறது மறுபடியும் தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் உலகம் முழுவதும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அக்டோபர் செவன் அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டுமே நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி அதனுடைய பாதி வருடங்களை நாம் கடந்து விட்டோம் இப்போ இந்த நிலைமையில் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாட்டை தாண்டி யூகே மட்டுமல்ல இத்தாலியிலையும் நிதனியாவுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்கிறது இப்போது ஃப்ரான்ஸுங்கிற நாட்டையும் நிதனியாக பகித்து கொண்டார் அப்படிங்கிற செய்தி சரி பெயரூட்டில் என்ன நடந்தது அந்த தாக்குதலில் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குல்ல நார்த்தன் சிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ட்ரிபோலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் லெபனானில் அதனுடைய மிகப்பெரிய ஏர்போர்ட்டு ரெசிடென்ஸ் வீடுகள் மீதும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு இஸ்ரேலால் ஓவர் நைட்டில் பெரிய அளவிலான தாக்குதல் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறது தெரியலை அதே நேரத்தில் இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மசூதி சென்ட்ரல் காசா இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மசூதியின் மீது தாக்குதல் நிகழ்த்தியதில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க அதில் மொத்தமாக இதுவரைக்கும் வெளியான ரிஸ்ட் அப்படிங்கிறது ஓவர் நைட்டில் இருபத்தி ஒரு பாலஸ்தீனியர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்கு ஸோ அக்டோபர் சாலை மெயினாக வைத்து தான் இஸ்ரேல் இவ்வளவு பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தினந்தோறும் இந்த தாக்குதல்கள் இஸ்ரேல் நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து தொடர்ச்சியாக ஹமாஸினுடைய தலைவர்களை அவர்கள் வீழ்த்துவதற்கான வேலைகளையும் செய்கிறாங்க ஹமாஸ் தொடர்ச்சியாக டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் மசூதியின் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் ஏராளமான ஐநா ஊழியர்களும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகுது இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் அவர்கள் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு ஹமாஸ் தனது பிடித்து வைத்திருக்கக்கூடிய பணைய கைதிகள் எல்லாத்தையும் விடுவிச்சிடணும்னு இந்த இடத்துல ஒரு விஷயம் இவர் யாரையா சும்மா குறுக்க முறுக்க ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லுவாங்க தேவையில்லாமல் யாரையா உள்ளே வர்றது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு செய்தியாகத்தான் ஆண்டனி குட்ரஸ் அவர்களுடைய பேச்சுக்களை நெட்டிசன்கள் விமர்சனம் பண்றாங்க இஸ்ரேல் உங்களை நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிக்குது நீங்க அமைதி புறா அப்படின்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட உங்களையே இஸ்ரேல் அனுமதிக்கல உங்களை கைது பண்ணுவோன்னு சொல்றாங்க ஆனா இஸ்ரேலுக்கு எதிரான வார்த்தைகளை நீங்கள் சொல்லாமல் இருக்கும் போதே நீங்கள் நியாயமான என்பது புரிகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க பாகிஸ்தான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க என்ன அப்படின்னா இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அநியாயங்களை செய்து கொண்டே இருந்தது அப்படின்னா அவங்க மேல நியூக்ளியர் பாம்பு போடுறதுக்கு கூட நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இது ரொம்ப பெரிய லெவலான ஷாக்கானு கேட்டா ஏற்கனவே அவங்க ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் களமிறங்குவோம்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன தெரியுமா அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை வாஷிங்டன் போஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை ஈரான் மீது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் இஸ்ரேல் ஒரு அதிபயங்கரமான தாக்குதல் நிகழ்த்த வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதலை எதிர்நோக்கி பெரிய லெவலாக காத்திருக்காங்க அக்டோபர் செவன்னால இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டது மாதிரியே அக்டோபர் செவன் அன்னைக்கு யாரால் தூண்டப்பட்டார்களோ அதே நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய போரை நடத்துவதற்கான வாய்ப்புகளை இஸ்ரேல் உருவாக்கும் அது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் நிகழும் அக்டோபர் ஏழாம் தேதி இந்த தாக்குதல் பெரிய அளவுல இருக்கும் அக்டோபர் ஏழு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாள் அப்படின்னு சொல்றாங்க வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை மட்டுமே நாம் சொல்லி நிறுத்திக் கொள்ளலாம் ஈரான் ஆப்கான் துர்பெனிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாத்துலயுமே நிலநடுக்கம் அப்படிங்கிறது உணரப்பட்டிருக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற அளவுல ரிக்டர் அளவுகளில் பதிவாயிருக்கு நிலநடுக்கம் அப்படிங்கிறது மக்களுடைய மனசில் ஏற்பட்டு ரொம்ப காலமாச்சு நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அப்போ பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்போலாம் நான் பிறக்கக்கூட இல்லை அப்போது அந்த பையன் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பார்க்கும்போது அவனுடைய கண்களில் உணர்ச்சி ததும்ப ஒரு புரட்சி வேட்கை வந்து அவருடைய வார்த்தைகளில் வெடிச்சது இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் இரண்டே ரெண்டு எதிரிகள் தான் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று இஸ்ரேல் அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும் நாங்கள் யார் என்று அவர்களுக்கு புரிவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி முடிக்கிறார்கள் எவ்வளவு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கக்கூடிய ஒரு அங்கெல்லாம் புத்தகத்தை தூக்கி படிக்கிறதை விட அவங்களுடைய வரலாறுகள் அவங்க முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம வரலாறு தெரியாமல் கருவறைக்குள்ளே யாரை விடணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இன்றைக்கி கருவறையில் நின்று காக்க காக்கன்னு நம்ம இருக்கோம் ஆனால் நம்முடைய மொழியிலையே நம்ம சரியாக இறைவனை வேண்டாததனுடைய விளைவு தான் வேற்றுமொழிக்காரர்கள் இங்கே பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க நம்ம ஊர் கருவறைகளில் இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்போ புரிய போகுதோ தெரியலை ஒரு நாட்டினுடைய அடையாளம் அப்படிங்கிறதே அவங்களுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பாரம்பரியமும் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வரலாற்று தன்னுடைய மூதாதையர்கள் கட்டி வச்சிருக்க போன அந்த கட்டிடங்கள் தான் பொக்கிஷங்கள் ஹெரிட்டேஜ் அப்படிம்பாங்க அப்படி வந்து லெபனானில் இருக்கக்கூடிய பெக்கா அப்படிங்கிற பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது ஏகப்பட்ட யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஹெரிட்டேஜ்னு ஏகப்பட்டது இருக்கு அந்த இடங்கள் எல்லாத்தையுமே தாக்கி அழிக்க போவதற்கான வாய்ப்புகள் இஸ்ரேல்கிட்ட இருக்குங்கிறாங்க அதற்கான திட்டங்களும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே காசாவில் இருக்கக்கூடிய பழமையான அந்த பண்பாட்டு கழக இடங்கள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணாங்க நூலகங்களை அட்டாக் பண்ணாங்க இப்படித்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண நூலகம்லாம் எரிக்கப்பட்டது இஸ்ரேலை பொறுத்தளவில் அவங்களுடைய பெரிய திட்டம் அப்படிங்கிறது வரலாற்று ச சம்பவங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே அடிச்சு உடைக்கணும்னு தான் ஏன் நம்ம சதாம் ஹுசைன் அவர்களுடைய சிலையை கூட உடைச்சவங்க தானே இவங்க முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயும் சோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அட்டூழியங்கள் செய்யும் போது அதை தட்டி கேட்பார் உலகத்தில் யாரும் இல்லாமல் இருப்பது வேதனைக்குரியது வடக்கு லெபனான் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நிகழ்த்தியிருக்காங்க இதில் இதுல மிக முக்கிய தலைவர் மற்றும் அவருடைய குடும்ப மரணத்தை தழுவியிருக்கிறது ஹமாஸினுடைய மூத்த கமாண்டர்ஸ் மூணு பேர் மீது தாக்குதல் நடத்தி அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இஸ்ரேல் வெளியிட்டிருக்காங்க ஐடிஎஃப் இஸ்புல்லாவும் சும்மா சொல்லக்கூடாது தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நிகழ்த்தின வண்ணமாக தான் இருக்காங்க பெரும் மழையாக பொழிந்ததாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிகள் மூலியமாக தெரிய வருது ஆனால் அந்த மழையை ரொம்ப பெரிய அளவில் சாதுரியமாக இஸ்ரேலுடைய அயண்டம் தடுத்து நிறுத்தினதாகவும் ரெண்டு கட்டடங்கள் மீது ரொம்ப அதிபயங்கரமான தாக்குதல்கள் நிகழ்ந்ததாகவும் அதை நேராக பார்த்தவங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு பேட்டிகள் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது ஸோ ஹிஸ்புல்லாவும் தொடர்ச்சியாக தாக்குதல் தான் நடத்துகிறாங்க ஆனால் அது இஸ்ரேலில் பெரிய அளவிலான தாக்குதலை ஏற்படுத்ததா இல்லையான்னு இஸ்ரேலிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் அதை பெரிய அளவில் உறுதிப்படுத்தவே மாட்டுறாங்க சேதமாச்சுன்னா சேதம் ஆச்சுன்னு சொல்லுங்கயா தைரியமே இருக்க மாட்டேங்குதே உங்களுக்கு நீங்கள் எப்படி ஆண்மைத்தன்மை உடைய நபர்கள் அப்படிங்கிற உலகம் நம்புவாங்க இல்லையா இதைத்தான் மக்கள் கேட்குறாங்க நம்மளுடைய கேள்விகள் இல்ல முசுவேனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இவர் யாருன்னா உகாண்டா நாட்டினுடைய தலைவர் இவர் அமெரிக்காவினுடைய உதவியை ஒரு காலகட்டத்தில் நடனாரு உகாண்டாங்கிறது யாருங்கிறத உங்களுக்கு சொல்லிடு அவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்ட்ரி அந்த கண்ட்ரி இப்போ அமெரிக்காவுக்கு சாதகமாக போகிறதா ரஷ்யாவுக்கு சாதகமாக போகிறதா அப்படிங்கிற கேள்வி ஆனா ரஷ்யாவுக்கு ஆதரவாக அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்ப பிரகாசமா இருக்கு ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவுமே இப்ப ரஷ்யாவின் பக்கம் போய் நிற்கிறது அப்படிங்கிற செய்தியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வகையில் அடிமை தேசத்து மக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆப்பிரிக்க மக்கள் எல்லாரையுமே இப்போ சுயமரியாதையோடு வாழ வைப்பதற்கான எல்லா வேலையும் கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த வகையில் இந்த உகாண்டா நாட்டு அதிபருடைய அப்பாவை பற்றி தவறுதலான வார்த்தைகளை பயன்படுத்திய அமெரிக்காவினுடைய அம்பாசிடர் பாப் கேட்க முடியாது என் நாட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தைரியம் உகாண்டா நாட்டு தலைவருக்கு வந்தது ரஷ்யாவினுடைய துணையால சோ இது தவறு கிடையாது அமெரிக்க நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அடுத்தவர்களை அவமானகரமாக பேசுவது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உகாண்டா நாட்டின் சார்பாகவும் அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மக்கள் சார்பாகவும் அமெரிக்க அம்பாசிடருக்கு பிரசாத் சிக்னேச்சரும் கண்டனத்தை பதிவு செய்கிறது என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்